ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எப்படி ஆர்கனைஸ்டாக நான் வந்து அடுக்கிறேன் அப்படிங்கிறது தான். நானும் சுஜியும் இதில் வந்து ஒர்க் பண்ணி எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி என்னடா வீடியோ இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் இந்த ரேக்கெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். சுஜி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன், காலையில் பிஸியாக ஓடிட்டுருக்கு. சுஜி வந்து இந்த அலமாரியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுஜியும் சரின்னு சொல்லிவிட்டு காலையில் இந்த ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இது வந்து நான் 2 மாதம் ஆகுது க்ளீன் பண்ணி. இதில் வந்து எல்லாமே ஸ்பைசஸ் பாட்டில்ஸ் எல்லாமே நான் அடுக்கி வச்சுருப்பேன். எல்லாமே பெரிய பாக்ஸ்லேருந்து சின்ன பாக்ஸ் வரைக்கும் பாட்டில்ஸு எல்லாமே. ஸோ இது வந்துட்டு நம்ம அவசரத்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வைக்கிறதுனால இப்போ இந்த 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதும் வெவ்வேறு இடத்துல கண்ட இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரேக்கில் இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சாச்சு. கீழே வச்சதுக்கப்புறமா இது மாதிரி நல்லா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கோலின் பாட்டிலில் வந்து கம்ஃபர்ட்டு, விம்ஜெல்லு, கொஞ்சம் சோப் தூள் இதெல்லாம் போட்டு நான் கலக்கி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா ஒரு டவல் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சீட் போட்டு நம்ம புக்குக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, நோட்டு புக்குக்கெல்லாம் போட ஷீட்டில் ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டு திரும்ப ஆர்கனைஸ்டாக அடுக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஃபுல்லுமே இறக்காதீங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒவ்வொரு ரேக்காக நம்ம க்ளீன் பண்ணோம்னா நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். வீடு அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஜ கஜன்னு ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லாமல் இருக்கும். நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பைசஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம வந்து பாட்டில்ஸ் எடுக்கும்போது தவறி விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரேஸ்லாம் மார்க்கெட்டில் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரேஸ்லாம் வாங்கிட்டு நாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக செட்டு செட்டாக வச்சு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இது ஒன்று எடுத்தாவே போதும். இதில் நம்ம வந்து என்னென்ன வச்சுருக்கோம்னு நமக்கு தெரியும், எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் நான் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு நான் காலையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து கரெக்டாக டைம் 11:00 ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ இந்த ரேக்கில் ரெண்டு ரேக் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் எல்லா ரேக்கும் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, அதையும் இன்னும் நம்ம க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் கை கெட்டின தூரம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இந்த 2 ரேக் க்ளீன் பண்ணுறதுக்கே மேக்ஸிமம் 12:00 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 11:00, இதெல்லாம் இன்னும் நம்ம முடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் போதும்னு நினைக்கிறேன். இதை நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சோப், நம்ம விம்ஜெல்லு, இந்த மாதிரி எல்லாம் சோப் தூள்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு அந்த அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாத்தை வச்சும் நம்ம வந்து ஸ்பாஞ்சு வச்சும் விளக்கலாம். வெறுமனேவே கையில் நம்ம தேய்ச்சோம்னாவே எல்லாமே வந்துடுது அழுக்கெல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 8 பீஸ் வச்சுருக்கேன். இந்த குட்டி கண்டெய்னர்ஸ் மூடி எல்லாமே பாருங்கள் நல்லா க்ளீனாக விளக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே க்ளீனாக விளக்கி எடுத்து வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து இது கொஞ்சம் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம அதில் என்ன ஸ்டோரேஜ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்து வைக்கும்போது நம்ம வந்து க்ளீன் பண்ணி ரேக்கை மாற்றும் போதே இதெல்லாமே நம்ம கழுவி வச்சிட்டோம்னா க்ளீனாக இருக்கும் எல்லாம்.
பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைசஸ் பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா நிரப்பி வச்சுட்டு நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு கிளாத் வச்சு தொடச்சிட்டு எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த 6-piece கண்டெய்னர்ஸ் வந்து இந்த ட்ரேயில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பயிர் ஐட்டம், அப்புறம் ஒன்றில் வந்து பிரியாணி மசாலா கொட்டி வச்சுருக்கேன். அந்த 4-piece கண்டெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீதமான ஆயில் இருக்குது, மற்றபடி அதில் எதுவுமே ஸ்டோரேஜ் பண்ணலை. அப்புறம் கைக்கிட்டே இருக்கட்டும்ட்டு இங்கே வந்துட்டு 2 சர்க்கரையும் டீ தூளும் எடுத்து வச்சுருக்கேன். காஃபி பொடி பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இந்த 6-piece கண்டெய்னர்ஸ் கொடி வகைங்க எல்லாமே பின்னாடி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே ஏலக்காய் வந்து இந்த கண்டெய்னர்ஸில் கொட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு அரைச்ச பொடி இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கற்கண்டு, இந்த மாதிரி தான் இந்த ரேக் வந்து நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எது எது எங்கே இருக்குது அப்படின்னு ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ரேக் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஜாடி 3 வச்சுருக்கேன், உப்பு புளி மிளகாய் 3. அப்புறம் இந்த பெரிய கண்டெய்னரில் வந்து பொட்டுக்கடலை போட்டு வச்சுருக்கேன், வறுகடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேக்கிங் சோடா பவுடர் வந்து தனியாக இருக்கட்டும்ன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6-piece கண்டெய்னர்ஸில் வந்து நான் வந்து வெறும் இந்த ஒயிட் திராட்சை, கருப்பு திராட்சை, பாதாம், முந்திரி இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாட்டிலில் மட்டும் பாதாம் பவுடர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து நான் வந்து 8-piece வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றில் மிளகு பொடி, ஒன்றில் வந்து ஏலக்காய் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் டீக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்றில் பார்த்திங்கன்னா இது ஜிலேபி பவுடர், இது வந்து சோடா இட்லிக்கு போடுற சோடா மாவு. இது பார்த்திங்கன்னா ஹாப்பி மா பவுடர். இது பார்த்திங்கன்னா குங்குமப்பூ. இது பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி. இங்கே பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர். இது இந்த 8 கண்டெய்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்தது, அதில் மூடியில் வந்து ஆர்கனைஸ்டாக அப்படி வச்சுருக்கேன். தேவைப்படும்போது அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ப்ளூ கலர் மூடி போட்ட கண்டெய்னர், 3 கண்டெய்னர் இருக்குது. இதில் வந்து பச்சை பயிர் ஒன்று, துரம்பருப்பு ஒன்று, பாசிப்பருப்பு ஒன்று ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சைடில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர். இந்த நெய் வாங்கின பாக்ஸஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று லவங்கம், ஒன்று மீன் குழம்பு மசாலா பொடி, ஒன்று கசகசா, இது பார்த்திங்கன்னா ஜாவித்ரி பூ, பட்டை, இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து ஈஸியாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டாக நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3rd ரேக் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். நான் என்ன அதில் அடுக்கிறேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னே வந்து 2 ரேக்கோட வியூ காமிச்சிருந்தேன். இப்போ வந்து லாஸ்ட் வரைக்குமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ 3rd ரேக்கில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா உப்பு, ஆயிலு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், புளி, ரவை, இந்த மாதிரி பயிர் ஐட்டம் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் இப்படி தான் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸு, சில பயிருங்க, அப்புறம் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸு, அப்புறம் வந்து நியூட்ரிஷன் வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ்டாக. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற
யூஸ் பண்ணுற இந்த இந்த வெங்காயம் பூண்டு போட்டு வைக்கிற ட்ரேஸ்லாம் நிறையா வச்சுருக்கேன், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே ஸ்க்ரப்பரு இதெல்லாம் தேவையானதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். மேலேயும் அதே போல தான். இங்கே இந்த குண்டு வரமிளகாய், பஞ்சரை பெட்டி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சரிசி, சேமியா இதெல்லாம். ஸோ ஓவரால் வியூ இன்றைக்கி க்ளீன் பண்ணது இப்படி தான். இந்த ரேக் வந்துட்டு நான் வந்து இங்கே வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது, நான் மாடுலர் கிச்சன் தான். எனக்கு வந்து எனக்கு இங்கே வந்து இட வசதி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் வந்து இதனால் இப்படி தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஓவரால் வியூ, இந்த அலமாரியோட ஓவரால் வியூ. இப்படிதான் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷெல்ஃபெல்லாம் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணினேன். எல்லா ஷெல்ஃபுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து க்ளீனாக மருந்தடித்து தொடச்சிட்டு சுத்தமாக நான் வந்து பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி கவுத்தி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ளீனாக இருக்குது. பேப்பர்ஸ் எல்லாம் ஷீட்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது, எல்லாமே கவுத்தியாச்சு. இப்போது என்னோடய வேலை வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரேக் நான் க்ளீன் பண்ண வீடியோ. ஸோ அப்படி இது நான் உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்பைசஸ் பாட்டில்ஸ்லாம் ஒரு அஞ்சாறு வச்சுருப்பேன். அப்புறம் ஆயிலும் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். இதுதான் ஓவரால் வியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே. இப்போ வீடியோ பார்த்து முடித்த எல்லா வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே போல் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அப்லோடு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம இந்தியன் எப்படி வந்து கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.